ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் பாலிட்டியில் சம் செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது எதடெல்லாம் ரிலேட்டடாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் பற்றி இந்த இதில் டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கும். ப்ரியாம்பிள், கான்ஸ்டிடியூஷன், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்களை பற்றின சம் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் தான் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் வி கோ. எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டட் இன். ஸோ முத முத வந்து கான்ஸ்டிடியூஷனோட இந்த கான்செப்ட் அப்படின்னு கொண்டு வந்த கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற சிஸ்டமை ஆரிஜினேட் பண்ணவங்க வந்து யூஎஸ்ஏ. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம்டு பை. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இப்போது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து கண்ட்ரியை வந்து ரன் பண்ண முடியுன்றதுக்காக கொண்டு வந்த விஷயம் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரேம்டு பை கான்ஸ்டிடியூன் அசம்பிளி. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து, ஸோ எந்த வருஷம் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க, அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செட்டப் அண்டர் டேஷ் பிளான் இன் விச் இயர் அப்படின்னு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, கேபினெட் மிஷன் 1946. ஸோ எந்த இயருன்றதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் 1946. ஓகே, ஸோ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப மொத மொத இந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னைக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 9th December 1946. நம்ம மொதவே பார்த்தோம் 1946ல தான் வந்து இயர் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா December 9th அன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து December 9th. கீ டு த கான்ஸ்டிடியூஷன், ஸோ இது வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் லைக் அ ப்ரிஃபேஸ். எப்படி நீங்கள் வந்து ஒரு புக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் இருக்கும், அதே மாதிரி தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவுக்கு ப்ரியாம்பிள் அப்படின்றது. ஓகே, ஸோ கீ டு த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் அமெண்டட் பை கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் டேஷ் இன் எந்த இயர், அதுக்கும் ஒரு டேஷ். ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்து சட்ட திருத்தம், அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் ஆக்டாக அது வந்தது, எந்த இயரில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்ஷன் பி, 1976 வந்து இயர். எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா 42nd Amendment. ஸோ 42nd Amendment 1976. ஓகே, இப்போ வந்து ப்ரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் added dash new words. எத்தனை புது வார்த்தைகள் வந்து அந்த சட்ட திருத்தம் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஆச்சு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் எஸ், ஆப்ஷன் ஏ 3, சோஷலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த மூணையும் வந்து புதுசாக ஆடான வார்த்தைகள். ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி இதையும் வந்து நீங்கள் ப்ரியாம்பிளில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அதை பற்றி படிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் ப்ரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த மூணு வார்த்தைகள் என்ன அப்படின்ட்டு தான் க்வெஸ்சன் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த மூணு வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா சோஷலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. எத்தனை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, இட்ஸ் 3. ஓகே, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சனாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் இந்தியா எஸ். ஆப்ஷன் ஏ சவரனிட்டி, சோஷாலிட்டி, செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், பிசி ஆர் நன் ஆஃப் தம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, சாவரன், சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இந்த ஆர்டரையும் வந்து நீங்கள் வந்து மாற்றாமல் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு மேஜர் க்வெஸ்சனாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் அந்த லைன்லேயே வந்து முக்கியமான வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 வேர்ட்ஸ் தான், சாவரின், சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை எந்த லாட்டின் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ க்வெஸ்சன் வந்து லாட்டின்ற ஆப்ஷன் வர்ற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ லாட்டின்லேருந்து டிரைவ் ஆன வார்த்தை எதுன்னா இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, சிவி, சிவஸ், சிட்டி, நன் ஆஃப் தம். ஸோ ஆப்ஷன் பி, சிவஸ் அப்படின்றது தான் வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் ஆகி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு லாட்டின் வேர்ட். ஸோ எந்த வேர்டாக டிரைவ் ஆகி வந்தது தான் சிட்டிசன் கேட்குறாங்க, ஆப்ஷன் பி, சிவஸ். ஓகே, ஆர்டிகல் டேஷ் டு டேஷ் டீல் வித் சிட்டிசன்ஷிப்.
ஆர்டிக்கிள் ஃபைவ்லேருந்து லெவன் வரைக்கும் சிட்டிசன்ஷிப் பற்றின ஆர்டிகிள்ஸ் வந்து டீல் பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி 5-11. ஃபைவ் வேஸ் ஆஃப் அக்வைரிங் சிட்டிசன்ஷிப். ஒரு சிட்டிசன்ஷிப் வேணும், ஒருத்தவங்க வந்து ஒரு நாட்டோட குடியுரிமை இருக்குது அப்படின்னா வந்து அவங்க எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேம், கண்ட்ரி, காஸ்ட், ரிலீஜியன், சப்காஸ்ட், பர்த், டிசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. எஸ், இட்ஸ் ஆப்ஷன் பி. இதை பொறுத்து தான் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்ற விஷயம் வழங்கப்படும். ஸோ இதர் பர்த்தாக இருக்கணும், இல்லை டிசன்டென்ட்டாக இருக்கணும், இல்லை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணவங்களாக இருக்கணும், நேச்சுரலைசேஷன். இதை பற்றின நம்ம வீடியோ வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் எல்லாம் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, த்ரீ வேஸ் ஆஃப் லாசிங் சிட்டிசன்ஷிப். ஸோ ஒருத்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபைவ் வேஸ் என்னென்ன அப்படின்ட்டு முதல் க்வெஸ்சன் இருந்தது. ஸோ இப்போ லாசிங் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவியேஷன். இதை பற்றின டிஸ்கஷனும் அந்த வீடியோவில் இருக்கும், ப்ளீஸ் செக் தட் அவுட். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, லைக் ரைட்ஸ் டு ஃப்ரீடம், ரைட்ஸ் டு ஈக்வாலிட்டி, இதெல்லாம் வந்து எந்த ஆர்டிக்கலில் வருது, ஆர் எந்த இதுலேருந்து எது வரைக்கும் இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 19-22 வரைக்கும் டில்ட் வித் ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஆர்டிக்கல் 19-லேருந்து 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் பற்றின டிஸ்கஷன் இருக்குது. இந்த மாதிரின்னு க்வெஷ்சன்ஸ் வரும். ஆர்டிகல் 14 ஸ்டேட்ஸ் என்ன, ஆர்டிகல் 19 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஆர்டிகல் 14 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ஆப்ஷன் சி, இக்வாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து சமமானவங்க தான் அப்படின்றது தான் ஆர்டிகல் 14 வந்து டீல் பண்ணுது. ஓகே, அக்கார்டிங் டு டாக்டர் அம்பேத்கர், விச் ஆர்டிக்கல், ஸோ எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஹைலைட் பண்ண கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க டபுள் மார்க்கில், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஏதோ ஒரு ஆர்டிக்கிளை வந்து அவர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சிருந்ததுன்னா ஆன்சர் பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நான் லேட்டராக வந்து நெக்ஸ்ட் வீடியோவோ ஆர் சம்திங்கில் வந்து இதை பற்றின ஆன்சரை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட் கேம் இன் விச் இயர். ஸோ எந்த இயரில் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட்ஸ் 1976. நம்ம வந்து பிரியாராவே இந்த க்வெஸ்சனையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 9th December அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டிடியூவன்ட் எல்லாம் பற்றின சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த க்வெஸ்சனை நீங்கள் அங்கே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ கார்லேட் பண்ணி பாருங்கள். ஸ்டேட் லிஸ்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் டேஷ் சப்ஜெக்ட். ஸோ மொத்தமாக மூணு விஷயம் இருக்குது, யூனியன் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சில குரூப்ஸ் அதாவது லைக் டிஃபென்ஸ், இப்போ ஆர்மி, இந்த மிலிட்ரிக்குள்ளெல்லாம் வந்து சென்ட்ரலுக்கு மட்டும்தான் கம்ப்ளீட் உரிமை இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளார வரும். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து எஜுகேஷன், சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்குள்ளார வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது ரெண்டுமே வந்து மியூச்சுவலாக சில இது இருக்கும், அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பற்றின டிஸ்கஷனும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்துருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு வாட்ச், நீங்கள் பாலிட்டியோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இங்கே க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் எத்தனை சப்ஜெக்டை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ஆப்ஷன் பி, 61. பிரியாரா வந்து 66 இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அதை 61 ஆக்கியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் லிஸ்ட் வந்து 61 இருக்குது, அதுக்கான ஆன்சர் அதுதான். அட் ப்ரெசன்ட் டேஷ் லாங்குவேஜஸ் ஆர் ரெகக்னைஸ்ட். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு, சாரி இன் க்வெஷ்சனில் இன் இந்தியான்னு ஆட் பண்ணிக்கோங்க, எத்தனை லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் 22 லாங்குவேஜஸ். ஸோ 22 லாங்குவேஜஸ் வந்து ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜாக இருக்குது. ஓகே, தமிழ் அட்டன் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஸ்டேட்டஸ் எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து மொத்தம் 6 லாங்குவேஜ் வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் இருக்குது, அதுக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்றது தான் இந்த பாக்ஸில் இருக்கிறது. தமிழ், தெலுங்கு, சான்ஸ்கிருத், கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. க்வெஷ்சனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ் வந்து எந்த இயரில் இந்த செம்மொழி அப்படின்ற அங்கீகாரம் கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஆப்ஷன் பி, 2004. ஸோ 2004 வந்து கிடைச்சது. ஓகே, ஆர்டிகல் 352 ஸ்டேட்ஸ் எதை பற்றின டிஸ்கஷன் அப்படின்னா, இட்ஸ் நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352 டெல்ட் வித் நேஷ்னல் எமர்ஜென்சி. வி பாரோட் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரம் எந்த கண்ட்ரியிலிருந்து, ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஆப்ஷன் சி, ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்.
இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் வந்து பிரியாராவை கூட கேட்டிருக்காங்க. ஸோ ஐரிஷ்லேருந்து நம்ம எந்ததை வந்து பாரோ பண்ணியிருக்கோம், ஸோ யூஎஸ்லேருந்து நம்ம எந்ததெல்லாம் பாரோ பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு லைக் இது ஒரு மாடல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கியோட செஷன் அவ்வளோதான். சம் ஆஃப் த க்வெஷ்சன்ஸ் இதில் வந்து நான் போட்டிருந்திருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்னில் டெஃபினட்டாக வரும். ஸோ ஆர்டிக்கிள் என்ன, இந்த எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எது வரைக்கும் என்ன டீல் பண்ணுது, ஸோ சிட்டிசன்ஷிப்போட இந்த டிரைவ் பார்த்தோம், லாட்டின் வேர்ட்லேருந்து எந்த மாதிரி எது எந்த வேர்டை டிரைவ் ஆகி வந்திருக்கு, அதர் தன் தட் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணது எப்போ, எந்த இயர், அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நிறையவே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி அரவுண்ட் 20+ க்வெஷ்சன்ஸ் இதில் இருக்குது, இதிலருந்தே வந்து மேக்ஸிமம் ஒரு க்வெஷ்சன் டெஃபினட்டாக இந்த மாடலில் வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சேம் த நெக்ஸ்ட் ஒன்.